வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான தேங்காய் மிட்டாய் எப்படி செய்யணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் மிட்டாய்க்கு நம்ம சாதாரணமாக சுகர் பயன்படுத்தி செய்கிறதுனாலும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறது நாட்டு சக்கரை, ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறான்னு சொல்லி வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் கவிதாஸ் ஃப்ளேவரை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் முழு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்த தேங்காய் ஒரு 1.5 கப் அளவுக்கு எனக்கு வந்தது. இப்போ இதை மிக்சியில் சேர்த்து ஜஸ்ட் ஒரே ஒரு அடி மட்டும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய்க்கு பதிலில் டெசிகேட்டட் கோகோனட் கூட நம்ம இதுக்கு தேங்காய் மிட்டாய்க்கு பயன்படுத்தலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற தேங்காவை அதில் சேர்த்துடலாம். இந்த தேங்காவை நம்ம ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறோம். நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுக்க வறுக்க அதில் இருக்க ஈரப்பதம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறமா அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். 1.5 கப்பு நம்ம தேங்காய் துருவல் எடுத்துக்கோம். 1 கப்பு நாட்டு சக்கரை, கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரே ஒரு கம்பிப்பதம் வரணும். இதுக்கு யூஸ் பண்ணுற சக்கரை வந்து நல்ல குவாலிட்டியானதை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் எதுவும் தூசி எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம வடிகட்ட அவசியம் இல்லை. யூஸ் பண்ணுற சர்க்கரையில் மண் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு கம்பிப்பதம் வந்துச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவலை அதில் சேர்த்துடலாம். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம பூரணம்லாம் செய்கிறப்ப எப்படி இப்போ யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், நேரம் ஆக ஆக நல்ல கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா நமக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் பாருங்கள். அதுவரையும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு கலந்துகிட்டே இருக்கலாம். நமக்கு ஆல்மோஸ்ட் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். வேறு கடைகளில் விற்கிற சாக்லேட் மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டோன்னா பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்க்கரை வெல்லம் சேர்க்கும் பொழுது குழந்தைங்களுக்கு பசி உணர்வை தூண்டும். வந்து எந்த பொருள் செஞ்சாலும் நாட்டு சர்க்கரை வெல்லம் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லது. இப்போ ரெடியான இந்த தேங்காவை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஃப்ளாட்டாக இருக்க கரண்டி வச்சு செட் பண்ணி விட்டுடலாம். செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம கத்தி வச்சு கிரி வச்சிடலாம். எந்த அளவுக்கு நமக்கு அந்த பீஸ் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த தேங்காய் மிட்டாய் எப்படி செட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு 1 மணி நேரம் கழித்து நல்லாவே ஆறிடுச்சு. இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால கலர் நல்ல டார்க்காக இருக்குது. வெல்லம் இருந்ததுன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு வீட்டில் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி வந்து சதுரமாக வந்து கட் பண்ணி வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை வந்து நம்ம உருண்டை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இந்த ஷேப் வந்து பசங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்த்த தேங்காய் மிட்டாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தன், இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.